ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவரை காலம் 4வது வாரம் புதன்கிழமை. எழுந்திரு என் அன்பே, என் அழகுருவே, எழுந்து வா என்று அன்பின் அடிப்படையில் இன்றைய வாசகங்கள் அமைகின்றன. இனிமை மிக பாடல் 2:8-4 முதல் வாசகமாக அமைகின்றது. பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பின் கிமு 587 எழுதப்பட்ட கவிதை தொகுப்பு இனிமை மிக பாடல்கள். தலைமகன் தலைமகள் இவர்களிடையே நிகழும் காதல் அனுபவங்களை இறைவன் இஸ்ரேலர் இவர்கள் அன்புறவிலே யூதராபியர் கண்டனர். கிறிஸ்து திரு அவை உறவிலும் இவ்வன்பு பிணைப்பை எபேசியருக்கு எழுதிய மடல் பவுலடியார் காண்கிறார். எபேசியர் 5:26-32 மறுபொருள்கொள் முறையில் ரீ ரீடிங் என்ற வாசகம் புதிய இஸ்ரேல் ஆகிய திரு அவை இறைவனை கிறிஸ்துவை நினைத்து பாடுவதாக உள்ளது. இறைவன் என்றும் நம்மை தேடுகிறார். நமக்கு அன்பு காட்டே நம்மோடு அன்புடன் உறவாட அழைக்கிறார். எழுந்திரு என் அன்பே, என் அழகுருவே, எழுந்து வா 2:10-13 என்று திரும்ப திரும்ப அழைக்கிறார். நாம் கடவுளுக்கு அன்பு செய்வதில் அன்று அவரே நமக்கு அன்பு செய்து 1 யோவான் 4:10 நம்மை அழைக்கிறார். அவ்வன்பு எல்லையற்ற அன்பு, தம் மகனையே நமக்காக அளித்த அன்பு. ரோமேயருக்கு எழுதி மடல் 8:31-32 1 யோவான் 4:10 பதில் தேடும் அன்பு நமது மறுமொழி என்ன? நாம் இறைவனிடம் திரும்புவோமா? கடவுளின் அன்பு நம் பாவங்களையும் நமது விசுவாசம் நம்பிக்கை அன்பு குறைகளையும் கடந்தது. கார்காலம் வந்து கடந்துவிட்டது. மழை பெய்து ஓய்ந்து விட்டது 2:11 குளிருக்கு பின் இளவேநீர் காலம் துவங்கிவிட்டது. நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. அது குளிர்காலம் கடந்து விட்டது என்பதையும் மன்னிப்பும் புது மலர்ச்சியும் பூத்து குலுங்கும் நேரம் வந்துவிட்டது, இளவேநீர் காலம் தோன்றிவிட்டது என்பதையும் நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவர்கள் லீலியைப் போல் மலருவார்கள், வள்ளமான தானியமும் திராட்சையும் பயிரிடுவர், லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்கள் புகழ் விளங்கும். ஓசே 14:5-8 என்ற சொற்களிலே ஓசே இறைவாக்கினர் இறைவன் தரும் மீட்பை இளவேநீர் காலத்தின் செழிப்பிற்கும் பூக்களும் கனி வகைகளும் நிறைந்து விளங்கும் நிலைக்கும் ஒப்பிடுதலை காண்கேன். ஆம், கிறிஸ்து பிறப்பு விழா இஸ்ரேல் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வரும் விழா. லூக்கா 1:78-79 நம்முடைய குளிர் வாழ்வாகிய பாவங்களை விட்டுவிட்டு பூத்து குலங்கும் அருள் வாழ்வை எப்போது துவக்குவோம்? இந்நாட்கள் நமக்கு கனி வளம் தரும் இளவேநீர் காலம் ஆகுமா? பாவங்களை பாவநாட்டங்களை களைவோமா? அன்பு செய்யும் இருவர் காதலர்கள் சாதாரணமாக ஒருவர் ஒருவரை பார்க்கவும் ஒருவர் ஒருவரோடு பேசி உறவாடவும் விரும்புவர். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலன் பைத்தொடியால் கண்ணே உள் என்றார் திருவள்ளுவர். காட்டிடு எனக்கு உன்முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை 2:14 என்று இயேசு மணமகன் தாம் அன்பு செய்யும் மணமகள் திரு அவையை பார்த்து கூறுகிறார். அத்திரு அவையை நம் ஒவ்வொருவரின் பாவங்களும் கலங்கப்படுத்துகின்றன. எனவே பாவம் கலைந்த வாழ்வை, மணமகன் விரும்பும் வாழ்வை வாழ முயற்சி எடுப்போம். இந்நவல் நாள் காலம் நம் ஆன்மாவை அழகுபடுத்தவும் நம் செயல்களை செம்மைப்படுத்தவும் ஏற்ற காலம் என்பதை உணர்ந்து நடப்போம்.
எழுந்திரு என் அன்பே எழுந்து வா 2:10. இன்றைய நற்செய்தி திருத்துதர் லூக்கா 1:39-44. உருவிலானை கருவிலே தாங்கிய கன்னி மரியா தன் உறவினர் எலிசபெத்தை சந்தித்த நிகழ்ச்சியை லூக்கா கூறுகிறார். கருவுற்றிருந்த இரு தாய்மார்களின் சந்திப்பு இது. கடவுளின் மகனுக்கே மனித வாழ்வு தந்த தெய்வ திருமகள் மரியா எலிசபெத்தை சந்திக்க வருகின்றார். கடவுள் மகனின் வருகைக்காக மக்களை தயார் செய்வதற்கு திருமுழுக்கு யோவானை தாங்கியுள்ள எலிசபெத்தம்மாள் அவரை வரவேற்கிறார். பெண் குலத்தின் பெருமை மரியா. கருவிலே கடவுள் மகனையே தாங்கி சென்ற கதிர்பாத்திரம் அவர். எனினும் எலிசபெத் தன் முதுமை பருவத்திலே தாய் குலத்தில் இருக்கிறார் என்பது கேட்டு ஐயம்கரீன் என்ற ஊருக்கு விரைந்து செல்லுகிறார். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். தொண்டு ஏற்பதற்காக அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுக்கவுமே வந்தார். மத்தேயு 20:27. இயேசுவின் போதனையை செயலில் காட்டியவர் மரியா. தான் தெய்வ திருமகளாய் இருந்தும் சாதாரண எலிசபெத்தம்மாளுக்கு உதவி புரிய விரைந்து செல்கிறார். மரியா அங்கு வந்த உடனே அவ்வீடு கழிப்பால் நிரம்பியது. மரியா தம் மகனோடு வந்தார். கானவ திருமணத்தில் மரியாவையும் இயேசுவையும் சந்திக்கின்றோம். அங்கும் மணமக்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. யோவான் 2. மணமகன் தங்களோடு இருக்கும் அளவும் மன விருந்தினர் துக்கம் கொண்டாடலாமா? மத்தேயு 9:15. அன்னையின் வரவில் இயேசு. எலிசபெத் தூய ஆவியா தூண்டப்பட்டு கன்னி மரியாளை கடவுளின் தாங் என காண்கிறார். அவரை நெஞ்சார வாழ்த்தினார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று வியப்பும் திகைப்பவும் கொண்டார். ஆண்டவரின் பேழை தன் நக நோக்கி எடுத்து வரப்பட்டதை அறிந்த தாவீது அதை பெற்றுக்கொள்ள தான் தகுதியற்றவன் என்பதை உணர்ந்து வல்லிப்பும் வேதனையும் கொண்டார். 2 சாமுவேல் 6:9. இறைவனது பிரசன்னத்தை கொழிக்கும் பேழை அல்ல மரியா. இறைவனை குடியிருந்த கோயில், மணி வயிற்றில் உருத்திரிய வரும் பெரும்பேறு உலகுய உளதாக என்று பெரிய புராணம் பாடுகின்றது. இதுவரை கல்லிலும் மரத்தாலும் ஆன பேழைகளிலும் பீடங்களிலும் பிரசன்னமாக இருப்பதாக எண்ணப்பட்ட கடவுள் என்று அன்னையின் மணி வயிற்றில் உருவாகி எலிசபெத்தம்மாள் வீட்டிற்கு வருகிறாள். தாயும் சேயும் வந்ததால் அங்கு அக இருள் நீங்கி அருள் வாழ்வு பொங்கியது. எலிசபெத்தம்மா தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார். அவளது குழந்தை அக்களிப்பா துள்ளுகிறது. எனவே உடலுக்கடுத்த உதவி புரிவதற்கு மட்டுமன்று ஆன்மீக அருளை பொழியவும் அன்னை அங்கு வந்தார். அருளுக்கே ஊற்றான தெய்வ திருமகனை அங்கு கொண்டு சென்றதால் மரியா அருள் வழங்கும் கருவியாகிவிட்டார். ஆண்டவரின் கொடைகளை பங்கீட்டளிக்கும் பரோபகாரி நமது அன்னை. பெண்களில் கேணியான கெபோரின் மனைவி யாவில் பேறு பெற்றவர். கூடாரம் பாழ் பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீதி தலைவர்கள் 5:24 என்று வாழ்த்தப்பட்டவரும் உலப்பரசின் தலையை கொய்து நாட்டை காத்ததால் மகளே மண்ணுலக பெண்களுள் நம் ஆண்டவரால் ஆசி பெற்ற நீரை யூதித் 13:22-23 என்று பாராட்டப்பட்ட யூதித்தும் நம் அன்னையின் முன்னோடிகள். எனினும் இவர்கள் வெறும் நிழலேயாவர். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளர்ந்த குழந்தையும் ஆசி பெற்றதே என்று நாம் நாள்தோறும் அன்னையை புகழ்கின்றோம். எலிசபெத் கொண்டிருந்த அதே உள்ளத்துடன் அன்புடன் நாமும் அன்னையை புகழ வேண்டும். ஆவே மரியா என்று பாடுவோம். ஆமேன்.